பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:2. சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிஷனரி பைலட்டாக இருந்தவர் பெர்னி மே என்பவர். அவர் புதிய விமான ஓட்டிகளுக்கு சொல்லித்தரும் பாடங்களிலேயே மிகவும் கஷ்டமான ஒரு பாடத்தை பற்றி சொன்னார். அது என்னவென்றால், ஆபத்து நிறைந்த சிறிய இடத்தில் எவ்வாறு சீக்கிரமாக பாதுகாப்பாக தரையிறங்குவது என்பதை சொல்லித்தருவதுதான் மிகவும் கடினம் என்றார். ஏனெனில் அவ்வாறு ஆபத்து நிறைந்த மிகவும் அவசரமான ஒரு சூழ்நிலை வரும்போது விமான ஓட்டிகள் தாங்கள் தரையிறங்க வேண்டிய பாதுகாப்பான இடத்தை பார்ப்பதற்கு பதிலாக ஆபத்து நிறைந்த பகுதிகளையே பார்ப்பது இயல்பு. ஆபத்து நிறைந்த பகுதிகளில் தன் கண்களை பதிக்கும் விமான ஓட்டிகள் எங்கே தரையிறங்கக்கூடாதோ அங்கே தரையிறங்கி சீக்கிரத்தில் மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று பெர்னி மே தன் அனுபவத்திலிருந்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ஆவிக்குரிய உலகத்திலும் நாம் பார்க்கக்கூடாத, நாம் கவனம் செலுத்தக்கூடாத சில பகுதிகள் இருக்கின்றன. இவ்வுலகில் நாம் தவிர்க்க வேண்டிய பாவங்களையே பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அந்த பாவத்தில் சீக்கிரம் விழுந்து விடுவோம். எனவே பாவங்களை குறித்து சிந்திக்காமல் தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று அதையே யோசிக்க வேண்டும். அப்போது நம் சிந்தை பாவ இச்சைகளுக்கு நேராக திரும்பாது, நாம் பாதுகாக்கப்படுவோம். இரண்டாவதாக, இந்த பூமியில் நமக்கு வரும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் போன்றவைகளின் மேல் நம் கண்களை பதித்து அதையே யோசித்தோமானால் நிச்சயம் நம் விசுவாசத்தை நாம் இழந்து போவோம். எனவே நமது கண்களை இவைகளிலிருந்து திருப்பி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையையும் பார்ப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த பிறவிச்சப்பாணி தனக்கு யார் பிச்சை போடுவார்கள் என்று அவர்கள் கைகளையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனிதர்களையே நோக்கி பார்த்ததால் வாழ்வின் பெரும் பகுதியை பிச்சைக்காரனாகவே கழித்து விட்டான். ஜெபிக்க வந்த பேதுருவையும் யோவானையும் அவன் பிச்சைக்காகவே நோக்கி பார்த்தான். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாங்கள் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யப்போகிறதை அறிந்து பேதுருவும் யோவானும் தங்களை நோக்கி பார்க்க சொன்னார்கள். அதுவரை பிச்சைக்காகவே மற்றவர்களை நோக்கி பார்த்த அவன் இன்று இயேசுவின் நாமத்தின் மேல் யோவானுக்கும் பேதுருவுக்கும் இருந்த வல்லமையை விசுவாசித்து நோக்கி பார்த்ததால் பரிபூர்ண சுகமடைந்தான். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்துக்குரிய பாவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் இவைகளையே நோக்கி பார்த்தால் நமது தோல்வி உறுதி. ஆனால் கண்களை நாம் இயேசுவின் மேல் பதித்தால் நம் பயணம் பாதுகாப்பாக அமையும். God bless you. Have a blessed day.